அனைவருக்கும் வணக்கம் நாடர்கள் என்றால் பனை ஏறி பிழைத்தவர்கள் பிழைப்பவர்கள் என்ற ஒரு பிழையான புரிதல் பல நாடர்கள் மத்தியிலேயே உள்ளது ஆனால் உண்மை அதுவல்ல சமூகத்தில் உள்ள பல்வேறு ஒன்றுதான் பனை ஏறி நாடார்கள் ஆனால் கால்டுவல் போன்ற கிறிஸ்தவ மிஷினரிகள் ஒட்டுமொத்த நாடர்களையும் உள்நோக்கத்துடன் பனை ஏரிகள் என்று பதிவு செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் நாடர் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக அரசு மூலம் செயல்பாட்டுக்கு வந்தது அதற்கு முன் நாடர்கள் சாணர்கள் என்று அழைக்கப்பட்டனர் சாணர் என்ற சொல் சான்றோர் என்ற சொல்லின் திரிந்த பேச்சு வழக்காகும் சான்றோர் என்பதின் பொருள் அறப்போர் மரபிலும் ஆட்சி கலையிலும் தேர்ந்த தலைமக்கள் என்பதாகும் நாடர் என்பதின் அர்த்தம் கூட நாட்டை ஆள்பவர்கள் என்பதுதான் கால்டுவல் கூறுவதைப் போல நாடர்கள் மூர்க்கர்களாகவோ அடிமைகளாகவோ இருந்திருந்தால் அவர்கள் சான்றோர் குலத்தவர் என்று அழைக்கப்பட்டிருப்பார்களா கிறிஸ்தவ மிஷினரிகள் தங்கள் மதமாற்ற சுயநலத்திற்காக சாணார் என்ற சொல்லை இழிவானதாக பிரச்சாரம் செய்ததன் எதிரொலி சாணர்கள் அந்த பெயரை வெறுத்து தாங்கள் இனி நாடார்கள் என்றே அழைக்கப்பட வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் அது அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உண்மையிலேயே நாடர்கள் சேர சோழ பாண்டிய நாட்டின் அரச குலத்தை சார்ந்தவர்கள் அரசுகுலம் குலம் என்றால் போர்தொழிலையும் குடி காவலையும் தன் பரம்பரை உரிமையாக கொண்ட குலம் என்று பொருள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் திவான் பேஸ்கராக இருந்த நாகம் ஐயா கூட தனது என்ற நூலில் சான்றோர் சாதியினர் முற்காலத்தில் ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் கால்டுவல் மட்டும் நாடர்களை இழிவுபடுத்தவில்லை வெளிநாட்டில் இருந்து வந்த அனைத்து கிறிஸ்தவ மிஷினரிகளும் மத மாற்றத்திற்காக நாடர்களை கால்டுவல் பணியிலேயே இழிவுபடுத்தி உள்ளனர் ஆனால் கால்டுவல் எழுதிய திருநெல்வேலி சாணார்கள் என்ற புத்தகத்திற்கு எதிராக ஒரு பெரும் போராட்டம் விடுத்ததால் இன்று அவனது பிம்பம் மட்டும் தனியே தெரிகிறது சரி கால்டுவல் மற்றும் மிஷினரிகள் திரும்ப திரும்ப நாடார்களை அடிமைகள் என்று கூறுகின்றனர் ஆனால் இந்த உலகத்தில் எங்காவது அடிமைகள் நிலம் வைத்துக் கொள்ள அவர்களுக்கு உரிமை தரப்பட்டுள்ளதா அப்படி நிலம் வைத்திருந்தால் அவர்கள் எப்படி அடிமைகளாக இருக்க முடியும் எப்படி அடிமைகளாக ஆக முடியும் நாடார் சமூகத்தை பொறுத்தவரை அவர்கள் நில உடைமைக்காரர்களாகவும் இருந்துள்ளனர் அவற்றை பிறருக்கு குத்தகைக்கு விட்டும் வந்துள்ளனர் அப்படி இருக்க நாடார்களை அடிமைகள் என்று கிறிஸ்தவ மிஷினரிகள் விமர்சிப்பது மதம் மற்றும் உள்நோக்கம் கொண்ட ஒன்றுதான் என்பது தெளிவாகிறது அவ்வளவு ஏன் இடையான் கூடிய ஊரை தொண்ணூத்தி ஒன்பது வருட குத்தகைக்கு எடுத்த கால்டுவல் பாதிரி அவ்வூரை ஒரு கிறிஸ்தவ உலகமாகவே மாற்றினான் அங்கு மதம் நாடர்களுக்கு சர்ச்சை கட்டி கொடுக்கப்பட்டது பள்ளிக்கூடம் என்று அழைப்பு விடும் வண்ணம் பல சலுகைகளை மதம் அளித்தான் இத்தனையையும் கால்வல் செய்தானே இந்த ஊரை யாரிடம் இருந்து அவன் குத்தகைக்கு எடுத்தான் தெரியுமா குட்டம் மார்த்தாண்ட நாடாக்கள் என்று அழைக்கப்பட்ட சான்றோர் குலத்தவரிடம் இருந்து இது மட்டுமல்ல அந்த பகுதியில் இருந்த அனைவரும் குட்டம் மார்த்தண்ட நாடாக்களுக்கு குடியிருப்பு வரி மட்டுமல்லாது சுப துக்க காரியங்களுக்கும் வரி செலுத்தி வந்துள்ளனர் ஒரு சமயத்தில் வரி செலுத்த மாட்டேன் என்று அடம் பிடித்தது அடிமைகளுக்கு யாராவது வரி செலுத்துவார்களா அப்படி ஒரு அதிசய நிகழ்வு நம் இடையன் குடியில் மட்டும்தான் நடந்திருக்கும் போல ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்கில் தச்சன் விலையில் லண்டன் மிஷன் சொசைட்டி ஒரு சர்ச்சை கட்டியது இந்த சர்ச்சு கட்ட யார் நிலம் கொடுத்தது தெரியுமா அனந்த பத்மநாபன் வம்சத்தைச் சேர்ந்த பொன்னின் இந்த கட்ட லண்டன் மிஷன் சொசைட்டிக்கு கொடுத்தார் சர்ச்சு கட்ட நிலம் கொடுத்த நாடார்கள் அடிமைகள் என்றால் அந்த அடிமைகளிடம் இருந்து நிலம் பெற்ற மிஷினரிகள் அடிமைகளிலும் அடிமைகளா மேலும் நாடார்களை காட்டு முராண்டிகளாக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காகவே சானார் பெண்கள் இடுப்புக்கு மேல் துணி அணிவதில்லை என்ற பொய்யான ஒரு தகவலை கால்டுவல் பதிவு செய்துள்ளான் நடந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஒரு சில உயர் சாதியினர் மேலாடை அணிவது தங்கள் மரபிற்கு எதிரானது என்ற கருத்தில் இருந்தனர் ஆனால் நாடார் சமூகம் பாரம்பரியமாகவே மேலாடை அணிந்தே வந்துள்ளனர் இதை பிராட்டஸ்டன் மிஷனரிகளின் பதிவுகளில் இருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் உதாரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ரவரன் என்ற பிரச்சாரர் எழுதிய ஒரு கடிதத்தில் திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளத்தில் மிக சமீப காலத்தில் கட்டப்பட்டிருந்த ஒரு சிறிய கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு வழிபாட்டிற்கு வந்திருந்த சான்ற குல ஆடவர்கள் உடை உடுத்தையும் அணிந்திருந்தனர் பெண்கள் வழக்கம் போலவே பருத்தியிலான புடவையினால் முழு உடலையும் மறைத்து கொண்டு தலையை சுற்றி அதே புடவை தலைப்பால் மூடாக்கு அணிந்து வந்தனர் என்று குறிப்பிட்டுள்ளார் இதில் வழக்கம் போலவே என்ற சொற்களை அழித்து படித்தால் நாடார்குலப் பெண்கள் இடுப்புக்கு மேல் துணி அணிவதை வழக்கமாகவே கொண்டிருந்தனர் என்பதும் அதை யாரும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்பதும் புரியும் அதே போல தஞ்சை சரபோஜி மன்னர் காலத்து ஓவியம் ஒன்று அந்த அரண்மனை ஓவியரால் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு பண்டாரி அதாவது கல் இறக்குவோர் என்ற தலைப்பில் வரையப்பட்டுள்ளது அந்த ஓவியம் சான்றோர்களை கல்லிறக்கும் ஆடவரையும் அவரது மனைவியையும் குறிப்பதாகும் அதில் அந்த ஆடவனின் மனைவி ரவுக்கியுடன் முழு சேலை அணிந்தே நிற்கிறாள் நாடார் சாதி பிரிவின் கடை நிலையில் உள்ள பனையேறி நாடார்கள் கூட இடுப்புக்கு மேல் துணி அணிந்து வந்துள்ளது இதன் மூலம் நிறுவனமாகிறது ஆனால் கால்டுவல் மற்றும் மிஷினரிமார்களின் பிரச்சாரம் பல விதங்களில் எதிரொலித்தது இவர்களின் பொய்ப் பிரச்சாரத்தின் விளைவாக பல பனையேறி நாடார்கள் கிறிஸ்தவர்களாக மதம் மாறினர் ஆனால் பிற நாடார் பிரிவுகள் மத்தியில் இது அந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இந்துக்களின் ஒரு பிரிவினர் கால்டுவர் பாதிரியாரின் பொய் பிரச்சாரத்தை உண்மை என நம்பி நாடர்களின் ஒரு பிரிவான சாணர்களை இழிந்த சாதியினர் எனவும் அவர்களை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்குள் அனுமதிக்க கூடாது எனவும் தடுத்தனர் இது சம்பந்தமாக வழக்கு ஒன்றும் நாடர்களுக்கு எதிராக ஸ்ரீவைகுண்டம் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டது அந்த சமயம் ஈரோடு மாவட்டம் பாசூர் என்னும் ஊரினை இடமாக கொண்ட மடாதிபதி ஐயாச்சாமி தீட்சிதர் அவர்கள் கால்டுவல் பாதிரியாரின் பொய் பிரச்சாரத்தை கடுமையாக எதிர்த்தார் அது மட்டுமின்றி நாடர்கள் ஸ்ரீலங்காவிலிருந்து இங்கு வந்து குடியேறிய வந்தேரிகள் அல்ல என்றும் அதற்கு மாறாக அவர்கள் தமிழகத்தை ஆண்ட பாண்டியகுலத்தை சார்ந்தவர்கள் சத்திரியர்கள் எனவும் ஸ்ரீவைகுண்டம் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார் மனாதிபதியின் சாட்சியத்தை அடிப்படையாக கொண்டு ஆலய பிரவேச தடுப்பு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது நாடர்கள் வென்றனர் இது போலவே கமுதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் ஆலய பிரவேச வழக்கில் நாடர்களுக்காக தில்லைவாழ் அந்தணர்களும் பாசூர் அந்தணர்களும் மதுரை சார்பு நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தனர் நாடர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் கால்டுவல் அவர்களின் பிரசுரங்கள் முன்வைக்கப்பட்டன இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி நாடர்களுக்காக சாட்சியம் கூறிய தீட்சிதர்களையும் பாசூர் அந்தணர்களையும் கடுமையான அவமதிப்புக்கு உள்ளாக்கினர் நாடர்கள் தண்டிக்கப்பட்டனர் நாடர்கள் வாழும் கிராமங்களை பாசூர் அந்தணர்களின் குடும்பம் ஒவ்வொன்றும் தனதாக்கி ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அந்த கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு வேதாந்த சைவத்தை எடுத்து விளம்பி சிவ தீட்சி வழங்கி பூணூல் அணிவித்து சத்திரியர்கள் என மீண்டும் அறிவித்து தன்னம்பிக்கையையும் உற்சாகத்தையும் வழங்கினார்கள் நாடர்கள் வசிக்கும் ஊர்களுக்குள் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிலையை பல்லக்கில் தூக்கிச் சென்று வழிபாடு நடத்திட செய்தனர் அதனில் ஒரு விக்கிரகம் இன்றும் சேலம் கர்மபுரம் ஸ்ரீ சிவ குருக்கள் வசம் சித்தர் கோவிலில் உள்ளது சிவ தீட்சை பெற்று பூணூல் அணிந்த நாடார்கள் சாதி பெயர் அன்றி சத்திரியர்கள் என பொதுவாக அழைக்கப்பட்டனர் இதன் காரணமாக பிறந்ததே சத்திரியர் வித்தியாசாலைகள் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை தென் தமிழகத்தில் சிறு கிராமங்களில் கூட இவ்வாறு பூணுல் அணிந்த நாடார்கள் பலர் காண கிடைத்தனர் உதாரணத்திற்கு வேதங்களை சமஸ்கிருதத்தில் ஓதவல்ல சிவகாசி நாடார்கள் பலர் இன்றும் உண்டு இதன் காரணமாகவே காசிப்பழ நாடார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எழுதியுள்ள உமரி மாநகர் வரலாறு என்னும் நூலில் நாடர்களின் குருக்களாக பாசுர் அந்தணர்களை குறிப்பிட்டுள்ளதை நாம் காணலாம் பாசுர் அந்தணர்களின் சேவையை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் தென்னிந்திய சமூக சரித்திர ஆராய்ச்சி நிறுவனத்தின் வலைதளத்திலோ அல்லது விருதுநகர் வன்னிய பெருமாள் மகளிர் கல்லூரி சரித்திர பேராசிரியை முனைவர் சாரதா தேவி அவர்களின் நாடர்கள் பற்றிய த ஹிஸ்டரி ஆஃப் நாடார்ஸ் எனும் நூலிலோ படித்து தெரிந்து கொள்ளலாம் பாம்பையும் பார்ப்பானையும் ஒன்றாக கண்டால் முதலில் பார்ப்பனை அடி என்கிற பிறவி ஈவெராவின் பார்ப்பன கசப்பு வார்த்தைகளை பொய் என அதற்கு ஆண்டுகளுக்கு முன்பே நிரூபித்துள்ளனர் பாம்பையும் ஒரு சேர கண்டால் பாம்பை விட்டுவிடு என்பதை உண்மையான கருத்தாகும் அது மட்டுமின்றி நாடர்களை கேவலமாக சித்தரித்த கால்டுவல் பாதிரியை திராவிட குருவாக ஏற்றுள்ள திராவிட அரசியல் இயக்கங்களின் செயல்கள் கண்டிக்கத்தக்கவை பாதிரிக்கு அவர் வாழ்ந்த இடையின் குடியில் நினைவிடம் அமைத்துள்ள தமிழக அரசின் செயல் நாடார்களை மேலும் புண்படுத்துவதாகவும் உள்ளது இந்த கால்டுவல் மேும் புண்படுத்துவதாகவும்ோக்கியக்கு தான் நமது அரசு அவனை கௌரவிக்கும் விதத்தில் தபால் தலை வெளியிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சிஎஸ்ஐ சார்பாக மெரினா பீச்சில் இவருக்கு சிலை எழுப்பப்பட்டுள்ளது இந்து விரோதி கருணாநிதி கால்டுவல் இருந்த இளையன்குடி இல்லத்தை நினைவு சின்னமாக அறிவித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் கால்டுவல் திருநெல்வேலியில் சிஎஸ்ஐ பிஷப்பாக பதவியேற்றுக் கொண்டான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் திருநெல்வேலி நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது அதில் பேசிய கால்டுவல் வெறும் பேராக இருந்த கிறிஸ்தவர்கள் ஆண்டுகளில் ஐம்பதாயிரத்தி இருநூற்றி மூன்று பேராக வளர்ந்துள்ளோம் இதே வேகத்துடன் பணியாற்றினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்குள் நெல்லை மாவட்டம் முழுமையும் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிடும் என்று கொக்கரித்தான் ஆனால் உருண்டு பிறண்டு இவர்கள் மதமாற்றிய பின்பும் திருநெல்வேலியில் இன்றளவும் இந்துக்களே பெரும்பான்மையாக உள்ளனர் இந்துக்கள் விழிப்புணர்வு அடைந்து வருகின்றனர் இனி மதமாற்றும் வேலைகள் இந்துக்கள் மத்தியில் ஈடுபடாது கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் பெட்டி படுக்கையோடு ஜெருசலேமுக்கு ஓட போகும் நாள் வெகு விரைவில் வரும் தர்மத்தின் வாழ்வு தன்னை சோதுக்கவும் ஆனால் தர்மமே இறுதியில் வெல்லும் அல்லவா நன்றி